ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்கள் கோபி சுட்டி பாளையம் சுதா. நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது கம்பு மசாலா சப்பாத்தி. இது வந்து என்னென்னா ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். கம்பு வந்து என்னென்னா கொஞ்சம் ரைஸ் மாதிரி, அதாவது ரைஸ் ஃப்ளார் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். அதுக்காக நம்ம பைண்டிங் கொடுக்கறதுக்கு கோதுமை மாவு, கடலை மாவு எடுத்துக்கலாம். இது கூட வெந்தயக்கீரை, அது இல்லாமல் கொத்தமல்லி தழை, வெங்காயம் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள், நம்ம கம்பு வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு எடுத்துக்கலாம், அதாவது 100 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 5 டீஸ்பூன் கோதுமை மாவு, அதாவது பைண்டிங்காக நம்ம எடுத்துருக்கிறோம். இது கூட ஓமம் வந்து 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், வெள்ளை எள்ளு அல்லது கருப்பில் ரெண்டில் எது வேணாலும் எடுக்கலாம். இது வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இது கூட பெரிய வெங்காயம், 1 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம், அது பொடியாக நறுக்கி இருக்கிறேன். வெந்தயக்கீரை 1 கைப்பிடி அளவுக்கு, இஞ்சி கொஞ்சமாக எடுத்துக்கலாம், பச்சை மிளகாய் 2 பொடியாக நறுக்கி இருக்கிறேன். இது கூட கொத்தமல்லி தழை, இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கோதுமை மாவு 5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறோம். இது கூட கம்பு மாவு 100 கிராம்ஸ், கடலை மாவு 2 டீஸ்பூன், வெள்ளை எள்ளு 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் சீரகம், ஓமம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி 1 துண்டு சின்னதாக தான் எடுத்திருக்கேன், இதை வந்து பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 2, வெந்தயக்கீரை, மல்லி இலை, வெங்காயம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கம்பு சப்பாத்திக்கு என்னென்னா வெள்ளத்தண்ணியும் ஆட் பண்ணி நம்ம வந்து பிசையலாம். நான் வந்து வெள்ளத்தண்ணி ஆட் பண்ணல, வெள்ளத்தண்ணி ஆட் பண்ணனா கொஞ்சம் ஸ்வீட் கொடுக்கும், அதனால் நம்ம டைரெக்டாகவே தண்ணி ஊற்றி தான் ஆட் பண்ணுறோம். வெள்ளத்தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், அதாவது ஸ்வீட் சால்ட் ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும், அது ஒரு டேஸ்ட் இருக்கும். ஒரு சிலருக்கு அது பிடிச்சதுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து கையில் தான் பிசையணும், ஃபஸ்ட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பைண்டிங் வந்து கரெக்டாக வரும், கோதுமை மாவும் கடலை மாவும் இருக்கிறதுனால. இல்லைன்னா அரிசி மாதிரி அதாவது என்னென்னா கொஞ்சம் அப்படியே வந்து வெடிச்சிடும், அதுக்காக நம்ம கோதுமை மாவும் கடலை மாவும் ஆட் பண்ணுறோம். நல்லா பிசைஞ்சிட்டோம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அப்படியே ஆயில் விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கிட்டே நம்ம மூடி வச்சுக்கலாம். உப்பு வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கிறேன், உங்களுக்கு ஜாஸ்தி தேவைனாலும் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிளகாத்தூள், காரம் வந்து ரொம்ப ஜாஸ்தி வேணுனாலும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம், சாட் மசாலா. ஆனால் அந்த டேஸ்ட் வந்து மாறிடும், அதனால் நான் ரொம்ப சிம்பிளாக இது மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன், அதாவது மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணாமல் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ கம்பு சப்பாத்தி 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். இன்னும் நல்லா ஊறிடுச்சு, அதாவது பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கணும். இதை வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். இதில் வந்து 6 சப்பாத்தி ரெடி பண்ணலாம். உங்களுக்கு 4 பேர்னால் இதையவே வந்து இன்டு 2 பண்ணிக்கோங்க, அதாவது அந்த அதே சேம் குவான்டிட்டியை இன்டு 2 பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம வரம் மாவு ஆட் பண்ணிக்கலாம், கோதுமை மாவு அல்லது கம்பு மாவு. இது வந்து லைட்டாக வந்து நம்ம தேய்ச்சாலே போது, ரொம்ப தேய்க்க வேண்டியதில்லை, அவ்வளோதான். இது வந்து இந்த அளவுக்கு தான் வந்து வரும். இப்போ நம்ம தவாவில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம திரி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஓரத்தில் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போது ரெடி ஆயிடுச்சு கம்பு சப்பாத்தி ரெடி. ப்ளேட்டில் மாற்றிக்கலாம். லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த மாவு இருக்கோ அதை லைட்டாக அப்படியே தேய்ச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டுக்கு நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் விட்டோம், ரெண்டாவது வந்து கொஞ்சம் லைட்டாகவே எண்ணெய் விட்டுக்கலாம், ஜாஸ்தி விட வேண்டாம். இப்போ திருப்பிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும், திருப்பி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுறேன். இது வந்து வேகிறதுக்கு வந்து 1 சப்பாத்திக்கு வந்து மினிமம் வந்து 1 நிமிஷம் எடுத்துக்கும். இப்போ நல்லா வெந்துடுச்சு, இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இந்த சப்பாத்திக்கு என்னென்னா ஊறுகாய் அல்லது தயிர் தொட்டு சாப்பிட்லாம், அது இல்லாமல் ரைத்தாவும் வச்சு சாப்பிட்லாம். சுவையான கம்பு மசாலா சப்பாத்தி ரெடி. கம்பு மசாலா சப்பாத்தி எப்படி செஞ்சுங்கிறது பார்த்திங்க. இது வந்து என்னென்னா தானியங்களில் ஒரு வகை, உடம்புக்கும் ரொம்ப நல்லது, வாரத்துக்கு ஒரு முறையாவது எடுத்துக்கலாம், நிறையா ஃபைபர் இருக்குது, அது இல்லாமல் மருத்துவ குணங்களும் இருக்குது வெந்தயக்கீரையில். இது வந்து என்னென்னா குழந்தைகளுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸு கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம கொடுக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம், உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம்.
இணர் எரி தொய்வன்ன இன்னா செய்யினும் புணரின் வெகுளாமை நன்று. பல சுடர்களையுடைய பெருநெருப்பில் தோய்ந்தார் போன்ற துன்பத்தை ஒருவன் செய்த போதிலும் கூடுமானால் அவன் பால் சினம் கொள்ளாதிருத்தல் நன்று.